ஸோ இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. என்னென்னா, தமிழர்கள் குறிப்பாக ஒரு சில நாடுகளுக்கு அதிகமாக பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த இடத்துல இன்றைக்கி தமிழர்களோட நிலைமை எப்படி இருக்குது? உதாரணத்துக்கு நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு குறிப்பிட்ட அரசாங்க பதவிகள்லையோ உயர் பதவிகளோ இருக்கிற மாதிரி தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா? ஒரு சில நாங்கள் அகதிகளாக இருக்காங்க, நம்ம அதை அடுத்த விஷயத்தை வருவோம். ஆனால் நீங்கள் பார்த்த இடங்களில் எப்படி தான் தமிழர்களோட நிலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடந்த சில வருடங்களாக ஈழத்திலிருந்து போன தமிழர்கள் உயர் பதவியில் இருக்கிறது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அண்மையில் கனடாவில் மினிஸ்டராக இருக்காங்க அனிதா ஆனந்த், அவங்க தமிழ்நாட்டுடைய மாயவரத்தை பூர்மிகா கொண்டுவாங்க. மாயவரம், ஆமாம், ஓகே. கனடாவில் மினிஸ்டராக மாதிரி இருக்காங்க, மந்திரியாக இருக்காங்க. அதேமாதிரி பப்பு நியூ கினியாவுடைய பப்ளிக் என்டர்பிரைசஸ் மினிஸ்டராக நம்ம வந்து சிவகாசி சேர்ந்த முத்துவேல் சசிந்திரன் சார் இப்போ ஆகியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் மொரிஷியஸில் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக வந்து நம்ம ஐயாபுரி பள்ளி தமிழ்நாட்டை சார்ந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி நார்வேயில், ஓஸ்லோவில், பல நாடுகளில், சிங்கப்பூரில், மலேசியாவில், பல நாடுகளில் அரசியல்லையும் நிர்வாகத்துலேயும் தமிழர்கள் வந்திருக்காங்க. இப்போ கூட சுவிட்சர்லாந்தில் ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க, 2025களில் இங்கு தமிழ் வந்து மிக முக்கிய மொழியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி சுவிட்சர்லாந்து அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. அண்மையில் நான் தாய்லாந்து போயிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய யுஎன், அது இந்தோ பசிபிக் கடலுடைய தலைவர் சொல்கிறார், இந்த தமிழ் இஸ் நோன் டு எவரி வேர்ன்ற. இதை வந்து இணையம் தான் சாதிச்சிருக்கு. இந்த கடந்த 20 வருடங்களாக இணையங்கள் மூலமாக உலகத்தில் அதிகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நீ கணக்கு பார்த்தீங்கன்னா, ஐநா சபையுடைய நாடுகள் பார்த்தோன்னா 195+2 197. ஆனால் பொதுவான நாடுகள், ஒரு நாட்டுக்கு கீழே இருக்க இன்னொரு நாட்டு பகுதியும் பார்க்குறப்ப 227 வருது. பாஸ்போர்ட் அடிப்படையில், கடவு சீட்டு அடிப்படையில் பார்க்குறப்ப 218 நாடுகளில் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா தமிழர்கள் எத்தனை நாட்டில் இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை நாட்டு பாஸ்போர்ட் இருக்காங்க தெரியுங்களா? ஒரு 190 நாடுகள் இருப்பாங்களா? 205 நாடுகள், 205 நாடுகளில் இருக்காங்க. உலகத்திலேயே அதிகமாக ஒரு மொழி பேசப்படக்கூடியது இப்போ தமிழாக தான் வந்துட்டு இருக்கு. அதில் நாங்களே வந்து தென்புலத்தார் அமைப்பு 4 வருடமாக வந்துட்டுருக்கு. தென்புலத்தார்ந்த அமைப்பில் உங்களுக்கு தெரியும், தென்புலத்தார்ந்த சொல் வலிமை வாய்ந்த சொல், தென்புலத்தார் தெய்வம் பெருந்தோம்பல் தானன்றாங்க. அந்த சொல்ல வச்சு இது ஒரு குழு ஆரம்பித்தோம் 4 வருடம் முன்பு. இப்போ அந்த குழுவில் 117 நாட்டில் தமிழர்கள் வந்து அன்றாடம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த குழுவில் திரைமீனர் குழு, திரைமீனர் குழு எதுக்குன்னா, எந்தெந்த நாட்டு பாஸ்போர்ட்டில் தமிழர்கள் வாழ்றாங்களோ அவங்களுக்காக. இந்திய பாஸ்போர்ட்டில் இருக்க முடியாது, மலேசிய பாஸ்போர்ட்டு, சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டு, மொரிஷியஸ் பாஸ்போர்ட்டு, அந்த மாதிரி பார்க்குறோம். 106 நாட்டு பாஸ்போர்ட் தமிழகம் திரைமையில கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஐஏன்னு சொல்லி ஐஏன்னா ஐஎம் தெளிவிப்பல், பெண்களுக்கான இதில் அதுலேயும் 36 நாடுகள் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறப்ப தமிழ் என்பது வெறும் ஒரு மாநில மொழியாக, தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுகிற மொழியாக மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கும் பரவி இருக்கிற ஒரு இந்தியாவுடைய தொன்மை மொழியாக மட்டும் தமிழ் இல்லை, இது உலக மொழியாகவும் இருக்குது.